ஹை ஃப்ரெண்ட்ஸ், காரில் எப்படி சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி லோடு வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லீஃப் ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா எதுக்காக இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா, சஸ்பென்ஷன் வச்சிங்கன்னா லோடு வச்சா வீக் ஆகிடும், அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிளேட்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம லோடு கொடுக்கும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுக்கப்புறம் லோடு எடுத்துட்டோன்னா திருப்பி வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இதனால தான் லோட் வண்டியில் எல்லாமே வந்து பிளேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று இருக்குது தான் மெயின் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்துட்டு ஃபுல்லாமே வந்து சப்போர்ட்டே இருக்கும். இது உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுல ரொம்ப ரிஸ்க். ஏன்னா வண்டியோட பாடியும் கீழே இருக்க வண்டியோட ஆக்சலும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பிளேட் மூலமாக தான். இதை வந்துட்டு வந்து யூ கிளாம்ப் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் பிளேட் உடஞ்சிடுச்சு, அது சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் யூ கிளாம்ப், இதுதான் வந்து கீழே இருக்க ஆக்சல் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்க பாடிக்கும் கீழே இருக்க வீலுக்கும் சப்போர்ட்டே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் லோடு வண்டியில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின், அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து செகண்ட் பிளேட்டு. மெயின் உடஞ்சிச்சுன்னா செகண்ட் சப்போர்ட்டில் தான் நிற்கும், அது கீழே இருக்குது வெறும் சப்போர்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு மெயின் உடஞ்சோடனே பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டில் நிற்கும். நீங்கள் மெயின் உடஞ்சதை பார்க்காம ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்டும் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் செகண்ட் உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்க பாடிக்கும் கீழே இருக்க இதுக்கும் கனெக்ஷன் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி லீஃப் ஸ்ப்ரிங் இருக்க வண்டியில் மெயின் உடஞ்சி ஓட்டது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் உங்களுக்கு வண்டியில் மெயின் உடஞ்சிச்சுன்னா உடனே மெயினை மாற்றுறீங்க, இல்லை செகண்டும் உடஞ்சிரும். செகண்ட் உடஞ்சிச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மெயினையும் மேலேயும் கனெக்ட் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா அதுதான் ஷேக்கிள் சொல்லுவோம். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.